வணக்கம். சிகரம் ஒரு மூங்கில் மரம். நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. சரி, வேலையை பார்ப்போம். இது எப்படின்னா, நாம் இலக்கை நோக்கிய பயணத்திலே நாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிற பொழுது சில நேரங்களில் வந்து நண்பர்கள் வருவார்கள். சமூக வலைதளங்களில் உள்ள அவருடைய போஸ்டிங் எல்லாத்தையும் பார்ப்போம். யாராவது வருவாங்க, பேசுவாங்க, ஃபோன் வரும். இப்படி பேசிக்கிட்டு நம்ம நேரம் போயிட்டுருக்கிற பொழுது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டும், சரிப்பா வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்து விட்டோம் என்றால் நம் இலக்கிலே நாம் தெளிவாக சென்று கொண்டே இருக்கலாம். எப்பொழுதெல்லாம் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது, கவனம் சிதறல் வருகிறது, அப்பொழுதெல்லாம் சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல தொடங்கிறீர்கள் என்றால் கட்டாயம் அது ஒரு உந்து சக்தியாக மாறும். ஒரு வேலையை தொடங்கிட்டோம்னா அந்த வேலையை வந்து கடைசி வரையும் முடிச்சுட்டு தான் வெளியே வரணும். ஏன்னா அந்த வேலையை முடிக்காமல் அதுலேருந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகி போனோம்னா மீண்டும் அந்த வேலையை செய்வதற்கு அதை விட 500 மடங்கு அதிகமான நேரமும் அதனுடைய அதிகமான கவனமும் தேவைப்படும் என்று சொல்கிறார்கள். எந்த நிலையில் விட்டுட்டு போனோமோ அந்த நிலையில் அதே தன்மையிலே அந்த வேலையை தொடர்வதற்கு அவ்வளவு நேரமும் அவ்வளவு உழைப்பும் தேவைப்படும் என்றும் கூறுகிறார்கள். ஒரு வேலையை எடுத்துட்டோம்னா அதை முழுசாக செய்து முடிக்கணும். ஒரு வேலை டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா சரி நம்ம வேலையை பார்ப்போம் என்று மீண்டுமாக அங்கு நாம் திரும்பி வர வேண்டும். அதே வேளையில் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பதாக அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும், தயாரிக்க வேண்டும். இது வேணும், பென்சில் வேணும், ரப்பர் வேணும், இது வேணும், தண்ணி வேணும், சுடுதண்ணி வேணும், இது லைட்டு இங்கே இருக்கணும், எல்லாமே நம்ம வந்து தயாரிக்க வேண்டும். நம்முடைய வேலையை தொடங்கிட்டு ஏம்மா இதை எடுத்தாங்க, அப்பா இதை எடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்களும் ஏம்மா இதை பார்த்தியா, இதை கேட்டியா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து கேட்கக்கூடாது. யாரும் தடை போடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முழுமையான தயாரிப்போடு அந்த தகுந்த நேரத்திலே முக்கியமான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற பொழுது நாம் திறன் வளைவு வளைவை கொண்டிருக்க வேண்டும், எஃபிஷியன்சி கிராஃப் என்று சொல்வார்கள். அதிலே நம்முடைய வேலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முயற்சியிலே மேல் நோக்கியே செல்ல வேண்டும், கீழாக வரக்கூடாது. நம்முடைய முயற்சியும் நம்முடைய கடின உழைப்பும் மேல் நோக்கி இலக்கை நோக்கியே எடுத்து செல்லப்பட வேண்டும். ஒருவேளை அது கீழே வந்துவிட்டது என்றால் அவற்றை மாற்றுவதற்கான, அதை உடனடியாக மேலே செல்வதற்கான அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எல்பர்ட் கியூபர் சொல்வார், இரண்டு விஷயங்கள் மிகவும் முக்கியமானது. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுல ரெண்டு விஷயங்கள் மிகவும் முக்கியமானது. ஒன்று சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி நாம் எதை செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்திலே அப்படி செய்வதற்கான திறனே சுய ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள். நமக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கும், ஆனால் வந்தாலும் இதை இப்பொழுது இப்படி செஞ்சால்தான் நம்முடைய வாழ்விலே முன்னேற வேண்டுமென்றால் அதை அப்படித்தான் செய்ய வேண்டும். அதுதான் சுய ஒழுக்கம். இரண்டாவது விடாமுயற்சி. விடாமுயற்சியை சுய ஒழுக்கம் அல்லது சுய கட்டுப்பாட்டினுடைய செயல் வடிவம் என்று சொல்கிறார்கள். ஆக நம்முடைய அந்த ஒரு நிலையிலே நம் சுய ஒழுக்கத்தோடு நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலே விடாமுயற்சி இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய செயல் வடிவம். ஆக இந்த இரண்டு நிலையிலும் நாம் இருக்கிற பொழுது, அந்த இரண்டையும் தெளிவாக நம் வாழ்விலே கற்றுக்கொள்கிற பொழுது, எல்லா நிலையிலும் நாம் நம்முடைய கவனச்சிதறல் வருகிற பொழுது மீண்டும் சரி வேலையை பார்ப்போம் என்று சொல்லி நாம் சிறந்த முறையில் நம்முடைய வேலையை செய்து முடிக்க முடியும், சிகரத்தை அடைய முடியும். நன்றி.